நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ். இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கிளாவிக்கிள், ஸ்கேப்புலா, ஹியூமரஸ் இந்த மூணு போனை முக்கியமாக கொண்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுடைய என்டையர் அப்பர் லிம்மை நம்மளோட ஆக்சியல் ஸ்கெலட்டன் கூட ஒன்று சேர்த்து வச்சுருக்குங்க. இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸில் இருக்க எல்லா ஆர்டிலியோட்டிங் சர்ஃபேஸுமே சரிங்களா, இது வந்து ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் மொபிலிட்டி. இந்த ஜாயிண்டில் இருக்க எல்லா ஆர்டிலியோட்டிங் சர்ஃபேஸுமே வைட் ரேஞ்ச் ஆஃப் மொபிலிட்டி கொடுக்கக்கூடியதுங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஜாயிண்டில் இருக்க இந்த க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்கேப்லாவுக்கும் ஹியூமரஸ்க்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் தான் நம்மளோட பாடியிலேயே ரொம்பவும் மொபைல் ஆகக்கூடிய ஜாயிண்ட்டுங்க. இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய என்டையர் அப்பர் லிம்பில் ஒன் ஆஃப் ஆஃப் தி வெயிட்டில் இருக்குங்களா. இப்போது இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ பெருசாக வெயிட்டாக இருந்தாலுமே இதை ஆக்சியல் ஸ்கெலட்டன் கூட சேர்த்து வைக்கிற ஜாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் தாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னது சரிங்களா. ஆனால் இந்த ஜாயிண்ட்டுக்கு இருக்க வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசு. இவ்வளோ பெரிய வேலையை இந்த சின்ன ஜாயிண்ட்டால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. அப்போ நம்மளுடைய ஷோல்டர் காம்ப்ளெக்ஸை இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன் கூட சேர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ் தாங்க. ஷோல்டர் காம்ப்ளெக்ஸில் இருக்க இந்த மசில்ஸ் தான் நம்மளுடைய இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸை ஆக்சியல் ஸ்கெலட்டன் கூட சேர்த்து வைக்க முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலாக இந்த ஜாயிண்ட்டு ஸ்டெபிலிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது என்ன ஸ்ட்ரக்சரலாக ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கேப்சூல் மூலிமா, ஒரு லிகமெண்ட் மூலிமாவோ, ஒரு ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸோடைய அந்த கான்கிரிவன்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸும் எந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி அந்த ஜாயிண்ட்டோடைய அந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்பவுமே கம்மிங்க. இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியும், இல்லை க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியும். இந்த ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒருங்கிணைந்த மாதிரியே இருக்காதுங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலாக இதோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்பவுமே வஸ்ட்டுங்க. ஸோ அப்போ யார் இதுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் மூலிமா தாங்க கிடைக்குது. ஸோ மசில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணி இந்த ஜாயிண்ட்டுக்கு ஃபங்க்ஷனலாக ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுங்க. ஸோ அதனால தான் இந்த ஷோல்டர் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் டைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நமக்கு முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதாவது நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டில், அதாவது இந்த ஜாயிண்ட்டில் நம்ம ஒரு அப்டக்ஷனோ இல்லை வந்து ஃப்ளெக்ஷனோ பண்ணும்போது இந்த ஸ்கேப்லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேப்லாவை வந்து நம்ம தொராக்ஸ் கூடவே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்லோ தொராசிக் மசில்ஸ் தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஜாயிண்ட்டுக்கு ஃபங்க்ஷனலாக ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது இந்த மசில்ஸ் தாங்க. இது வரைக்கும் ஷோல்டர் காம்ப்ளெக்ஸோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோவை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஷோல்டர் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது முக்கியமாக மூணு ஜாயிண்ட்டை கொண்டதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட், செகண்ட் ஒன் அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட், த தேர்ட் ஒன் ஸ்கேப்லோ ஹியூமரல் தட் இஸ் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். இப்போது இந்த மூணு ஜாயிண்ட்டுமே நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு லிகமெண்ட், கேப்சூல் எல்லாமே என்னென்ன ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ அது எல்லாமே உடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜாயிண்ட்டு இந்த மூணு ஜாயிண்ட்டு. இது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான ஜாயிண்ட் இருக்குது, அதுதான் ஸ்கேப்லோத்ராசிக் ஜாயிண்ட்டு. இந்த ஸ்கேப்லோத்ராசிக் ஜாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரலான ஜாயிண்ட்டு கிடையாது, அதாவது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு, கேட்டிலேஜினஸ், சைனோவியல் அந்த மாதிரி இல்லாமல் இது முழுக்க முழுக்க மசில்ஸ்னால ஆன ஜாயிண்ட்டுங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்கேப்லோ தொராசிக் ஜாயிண்ட்டுங்க. ஸோ இந்த ஸ்கேப்லோ தொராசிக் ஜாயிண்ட்டில் இப்போ நான் வரைகிற எல்லா ஷேட்ஸுமே வந்து மசில் குறிக்குங்க. இந்த மசில்ஸ் தாங்க ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணி இந்த ஸ்கேப்லாவையும் இந்த ஸ்கெலட்டன் ஆக்சியல் ஸ்கெலட்டனையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்குங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனலாக ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னதுனால இதையுமே ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நாம் நாலு காம்பனண்ட்டை பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம ஷோல்டர் காம்ப்ளெக்ஸோடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் இண்டிவிஜுவலாக எடுத்து அதை டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஜாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட். ஸோ வாங்க நம்ம அதை பற்றி பார்ப்போமா. எந்த ஒரு ஜாயிண்ட்டையுமே நம்ம பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கும் சரி, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம வந்து எப்படி அதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஜாயிண்ட்டோடைய டைப் நம்மளுக்கு என்னென்னு தெரியணுங்க. ரெண்டாவது அந்த ஜாயிண்ட்டு எது எது ஆர்டிலேட் பண்ணுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க. அடுத்து ஆர்டிலேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது லிகமெண்ட்டாக இருக்கட்டும், கேப்சூலாக இருக்கட்டும்,
ஒரு டிஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கெங்கே அட்டாச் ஆகிருக்கு, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த ஜாயிண்ட்டில் என்னென்ன மோஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த மோஷனுடைய பயோமெக்கானிக்ஸ் நமக்கு தெரியணும். நம்பர் ஃபைவ், இந்த ஜாயிண்ட்டுடைய மோஷனை உண்டாக்கக்கூடிய மசில்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தெரியணும். ஸோ இந்த ஜாயிண்ட்டுடைய இன்டகிரேட்டட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதாவது ஒன்றத்தை பற்றி மட்டுமே படிக்கிறது இல்லாமல் அந்த ஒன்று இன்னொன்று கூட எப்படி கோஆர்டினேட்டடாக வேலை செய்யுது, சரிங்களா? இது வேலை செய்யும் போது அது அந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கு, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது ஃபங்க்ஷன் பண்ணும்போது இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பற்றின ஒரு கோஆர்டினேட்டட் ஸ்டடி தான் இது இன்டகிரேட்டட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை பற்றி பார்க்கலாங்களா? ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மீடியல் எண்ட் ஆஃப் தி கிளாவிகல். மீடியல் எண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டெர்னல் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் மீடியலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாவிகுலர் நாச் ஆஃப் தி ஸ்டெர்னம். ஸோ இதுதான் வந்து கிளாவிகுலர் நாச் ஆஃப் த ஸ்டெர்னம். ஸோ இது கூட சேர்ந்து இன்னொரு ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போடைய இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு காஸ்டல் கார்ட்டிலேஜ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து காஸ்டல் கார்ட்டிலேஜ். இந்த கார்ட்டிலேஜோடைய சுப்பீரியர் போர்ஷன் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு காஸ்டல் கார்ட்டிலேஜ் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியா, அதே போல் இந்த கிளாவிகுலர் நர்ச் ஆஃப் த ஸ்டெர்னம், அதே போல் மீடியல் எண்ட் ஆஃப் தி கிளாவிகல். ஸோ இதுதான் வந்து ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டுடைய ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். அடுத்து ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டோட டைப்பை பற்றி பார்க்கலாம். இது வந்து சைனோவியல் ஜாயிண்ட் டைப்பில் வரும். இந்த ஜாயிண்ட்டுடைய வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடல் டைப் வெரைட்டி. சேடல் டைப் வெரைட்டினா என்ன, சேடல் அப்படின்றத எந்த வச்சு மீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குதிரை ஓட்டுற கவுபாய்ஸ் உட்கார்ற அந்த சீட் இருக்குது இல்லைங்களா குதிரைக்கு மேலே, அது சேடல் ஷேப்பில் இருக்குங்களா, அதாவது ஒரு எஸ் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இவங்க சேடல் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி ஜாயிண்ட்டில் கன்க்ளூட் பண்ணலான்னா ஒரு ஜாயிண்ட் எடுத்திங்கன்னா ரெண்டு ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் எடுத்துக்கங்க, ஒன்று கிளாவிகல் இன்னொன்று இந்த ஸ்டெர்னம். இப்போது இந்த ஸ்டெர்னமோடைய ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ்லையுமே கான்கேவும் இருக்கும் கான்வெக்ஸும் இருக்கும். அதே போல் இந்த கிளாவிகல்னு எடுத்திங்கனாலும் அதுலேயும் கான்வெக்ஸும் இருக்கும் கான்கேவும் இருக்கும். இதோடைய கான்கேவானது இதோடைய கான்வெக்ஸ்லேயும் இதோடைய கான்வெக்ஸானது இதோட கான்கேவ்லேயும் ஒன்று சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சேடல் வெரைட்டி. ஆனால் நாம் வந்து இப்போ உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிக்சர் எடுத்துக்கலாமே. ஸோ இதில் நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு டிஃபைன்டாக ஒரு எஸ் மாதிரியான ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்காது. அதுக்கு மாறாக இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பிளெயினான அமௌண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ அதனால் இது இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளெயின் சைனோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏன் இதை வந்து நான் சேடல்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிளேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிளேன் அப்படின்றதுல என்ன மாதிரியான மூமெண்ட் பாசிபிள் ஆகும்னா பிளேன் சைனோவியல் ஜாயிண்ட்டில் ஒன்லி கிளைடிங் மூமெண்ட் மட்டும்தான் பாசிபிள் ஆகும், மற்ற மூமெண்ட்லாம் நடக்காது. ஆனால் இந்த ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் என்னென்ன மூமெண்ட்லாம் பாசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேடல் ஜாயிண்ட் என்னென்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குங்க. எக்ஸாம்பிள் ஒரு சேடல் ஜாயிண்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 degrees ஆஃப் மூமெண்ட்டை வந்து வாலண்ட்ரியாக பண்ண முடியும், 1 degree ஆஃப் மூமெண்ட் வந்து இன்வாலண்ட்ரியாக அதுவாக நடக்கும் கம்பைண்டாக. ஸோ இப்போ இப்போ இந்த ஸ்டெனோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் என்னென்ன மூமெண்ட்லாம் பாசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரியாக எலிவேஷன் பண்ணலாம், டிப்ரெஷன் பண்ணலாம், வாலண்ட்ரியாக ப்ரொட்ராக்ஷன் பண்ணலாம், ரிட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ இது நடக்கும்போது இன்வாலண்ட்ரியாக ரொட்டேஷன் நடக்குங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு வாலண்ட்ரி ஒரு இன்வாலண்ட்ரி. ஸோ அதனால் இது ஃபங்க்ஷனலாக வந்து சேடலோட ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால் ஸ்ட்ரக்சரலாக பார்த்தீங்கன்னா இது பிளேன் சைனோவியல் ஜாயிண்ட். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நாம் இப்போ ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ் பார்த்துட்டோம், டைப் பார்த்துட்டோம். அடுத்து இதனுடைய ஆர்டிலேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய கான்கிரிவென்டி அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட் அப்படின்றது ரொம்பவுமே கம்மியானதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெர்னல் சர்ஃபேஸ் அப்படின்றது கிளாவிகுலர் சர்ஃபேஸ் கூட முழுசாக பொருந்தி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ எப்படின்னா அதாவது இப்போ ஸ்டெர்னல் எண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டெர்னல் எண்டு அப்படின்றது இது வரைக்கும் இருக்குங்களா, ஆனால் கிளாவிகுலர் எண்டு அப்படின்றது இப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதில் இன்ஃபீரியர் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகல் மட்டும்தான் உங்களுக்கு கான்டாக்டில் இருக்கும், சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகல் வந்து கான்டாக்டில் இருக்காது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கான்டாக்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால இதோடைய
ஜாயிண்ட் கான்கிரிவென்ட்டி ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்போ யார் இந்த ஜாயிண்ட்டுக்கு மெயினாக ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகுலேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகுலேட்டிங் டிஸ்க் தாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டிஸ்கோட அட்டாச்மெண்ட்டை பார்த்துடலாம். இந்த டிஸ்க் வந்து கிளாவிக்கிளோட போஸ்ட்ரோ சுப்பீரியர் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த கிளாவிக்கிள் அப்படின்றது ஸ்டெனோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் அட்டாச்மெண்ட்லேயே இல்லாமல் இது தனியாக இருக்கிறதுனால இது வந்து மெயினாக ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு அட்டாச்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுதுங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் வந்து இந்த டிஸ்க்கு. ஸோ போஸ்ட்ரோ சுப்பீரியர் பார்ட் ஆஃப் தி கிளாவிக்கிள் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியலாகவும் இன்ஃபீரியராகவும் ரன் ஆகுது சரிங்களா, உள்நோக்கியும் கீழ் நோக்கியும். ஸோ ரன் ஆகிற இது எங்கே வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் தி கிளாவிகுலர் நாச் ஆஃப் தி ஸ்டெர்னமில் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காஸ்டல் கார்ட்லேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோடைய சூப்ரோமீடியல் போர்ஷனில் ரெண்டாவது. மூணாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்டீரியராக கேப்சூல் இருக்குங்க. ஸோ ஆன்டீரியராகவும் இருக்கும், அதே போல் போஸ்டீரியராகவும் இருக்குங்க. ஸோ ஆன்டீரியராக போஸ்டீரியராக கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்சூலுமே இந்த டிஸ்க் அட்டாச் ஆகுங்க. ஸோ இதுதான் டிஸ்கோடைய அட்டாச்மெண்ட். இப்படி ரன் ஆகிற இந்த டிஸ்க் வந்து இந்த ஸ்டெனோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை ரெண்டு பார்ட்டாக பிரிக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரோலேட்ரல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்ரோமீடியல். இப்போ இந்த டிஸ்கோட மெயின் ஃபங்க்ஷனை பார்க்கலாங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்க்கு கீழே ஸ்டெர்னம்லேருந்து அட்டாச் ஆகி மேலே கிளாவிகள் அட்டாச் ஆகுன்றதுனால இப்போது நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியல் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகள் வந்து அட்டாச்மெண்ட்டில் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து லேட்டரலாக இருந்து மீடியலாக இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியல் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகள் வந்து இப்படி மேலே ஏறி போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் சரிங்களா. ஸோ அந்த கிளாவிகள் வந்து ஸ்டெர்னம் மேலே ஓவர் ரைட் ஆகி மீடியலாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதில் வந்து ஜாயின் ஸ்டெபிலிட்டியே கிடையாது. அந்த மாதிரி போகாமல் பிடிச்சி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஆர்டிலேட்டிங் டிஸ்க் தாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு கான்கிரிவென்சி ரொம்ப கம்மி, அதாவது அந்த ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பொருந்திருக்காது. அந்த மாதிரி இல்லாத அந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்க்கு தாங்க அந்த கான்கிரிவென்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் அப்படின்றது ஒரு ஃபைப்ரோ கார்ட்லேஜ் மெட்டீரியல். ஸோ எப்படி வந்து நம்ம நீ ஜாயிண்ட்டுக்கு மெனிஸ்கே இருக்குது, எப்படி நம்மளுக்கு வந்து அந்த கிளீனாய்டு லேபரம் இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் என்ன பண்ணுது, அந்த ஆர்டிலேட்டிங் சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது மூலிமா கிளாவிகளால் நல்லா எஃபிஷியண்ட்டாக அது கூட அட்டாச் ஆக முடியும். ஸோ அது மூலிமா இது கான்கிரிவென்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்க் அப்படின்றது ஒரு குஷன் மாதிரியான மெட்டீரியல், ஃபைப்ரோ கார்ட்லேஜ் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு குஷன் டிஸ்க்கு பேர்லேயே இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியல் டைரக்டட் ஃபோர்ஸ், அதாவது நம்ம இப்போ லேட்டரலாக நம்ம கீழே விழுந்துட்டோம் வச்சிங்களேன், நம்ம அவுட் ஸ்ட்ரெச்ட் ஹேண்டில், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கையை கீழே வச்சு ஊன்றோம் இல்லைங்களா. அப்போ கையில் இருக்க ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டுக்கு இந்த டைரெக்ஷனில் வருங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து டைரெக்டாக போயிடுச்சுன்னா கிளாவிக்கல் வந்து நம்ம ஸ்டெர்னம் மேலே டிஸ்லோகேட் ஆகி மீடியில் உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இந்த டிஸ்கில் பட்டு இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபேஷன் ஆகிடுது சரிங்களா. ஒரே இடத்துல அந்த ஃபோர்ஸ் விழாமல் நிறைய இடத்துக்கு பிடிச்சு கொடுக்கப்படுது, அதனால் அந்த ஃபோர்ஸோடைய தாக்கம் வந்து கம்மியாகுதுங்க. ஸோ இதுதான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டோ கிளாவிகுலார் லிகமெண்ட் சரிங்களா. இந்த காஸ்டோ கிளாவிகுலார் லிகமெண்ட் ஃபஸ்ட்டு ரிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளாவிக்கலில் போயிட்டு அட்டாச் ஆகுதுங்க. இந்த கிளாவிகுலார் லிகமெண்ட்டுக்கு ரெண்டு லேமினா இருக்குது, அதாவது ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று ஆன்டீரியர் லேமினா, இன்னொன்று போஸ்டீரியர் லேமினா. ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் லேமினா பற்றி பார்ப்போம். இந்த ஆன்டீரியர் லேமினா ஃபஸ்ட் ரிபோடிய மீடியல் பார்ட்லேருந்து ஆரம்பிச்சு சரிங்களா, அதாவது சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் தி மீடியல் ஃபஸ்ட்டு ரிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டரலாகவும் சுப்பீரியராகவும் ரன் ஆகி இன்ஃபீரியர் போர்ஷன் ஆஃப் தி கிளாவிக்கிளில் போயிட்டு அட்டாச் ஆகுதுங்க. அடுத்து போஸ்டீரியர் லேமினா, இந்த போஸ்டீரியர் லேமினா ஃபஸ்ட்டு ரிப்பில் லேட்டரலாக ஸ்டார்ட் ஆகுங்க. லேட்டரலாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மீடியலாக போகிட்டு சுப்ரோ மீடியலாக இது வந்து ரன் ஆகி மீடியல் பார்ட் ஆஃப் தி இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் மீடியல் இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் தி கிளாவிகில் போயிட்டு அட்டாச் ஆகுதுங்க. ஸோ போஸ்டீரியர் லேமினா இந்த மாதிரி இருக்கும், ஆன்டீரியர் லேமினா இந்த மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸ் மாதிரியான வடிவத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டீரியர் லேமினாவோட ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆன்டீரியர் லேமினா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிளாவிக்கல் எலிவேஷன் ஆகும்போது சரிங்களா, அதாவது இந்த லேட்டர்லேருந்து மேலே போகும்போது என்ன ஆகும், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேட்டர்லேருந்து வந்து மேலே போகும். அப்படி மேலே போகும்போது இந்த ஆன்டீரியர் லேமினா வந்து ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகிட்டு அதுக்கும் மேலே எலிவேட் ஆகும்போது இது ஸ்ட்ரெச் ஆக விடாது. அப்படி விடாமல் இது என்ன பண்ணுதுன்னா இந்த மீடியல் பார்ட் ஆஃப் த கிளாவிகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மீடியல் பார்ட் ஆஃப் த கிளாவிகளை பிடிச்சி கீழே இழுக்கும்.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மீடியல் போர்ஷன் ஆஃப் தி கிளாவிகுலர், அதாவது மீடியல் எண்ட் ஆஃப் த கிளாவிகுலர் இருக்கு இல்லைங்களா, இது ஜாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியராக கிளைட் ஆகுதுங்க. ஸோ இது இன்ஃபீரியர் கிளைட் ஆகிறதுனால இன்னமும் நம்மளால் எலிவேஷனை எஃபிஷியண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ரேஞ்சுக்கு பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதுங்களா, மேலே போகும்போது கீழே பிடிச்சி இருக்குது, அதனால் என்ன ஆகுதுன்னா கீழே கிளைட் ஆகுது இன்ஃபீரியராக மீடியல் எண்ட் ஆஃப் த கிளாவிக்கல், அதனால் எலிவேஷன் இன்னும் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுது. இதுதான் ஆன்டீரியர் லேமினாவோட ஃபங்க்ஷன். அடுத்து இந்த போஸ்டீரியர் லேமினா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி சுப்ரோமீடியலாக ஓரியன்ட் ஆயிருக்கு சரிங்களா, இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆயிருக்கு. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு ஒரு வேலை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது மீடியல் டைரக்டட் ஃபோர்ஸை வந்து இது என்ன பண்ணுதுன்னா கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே என்ன பண்ணுதுன்னா கிளாவிக்கில் வந்து ரொம்பவும் மீடியலாக போயிடாமல், அதாவது நம்ம வந்து லேட்டரலாக கீழே விழும்போது மீடியலாக ஓவர் ரைட் ஆகி போகாமல் பிடிச்சி இழுத்து ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. இதுவுமே ஸ்டென்னோ கிளாவிகுலர் டிஸ்கோடு சேர்ந்து அந்த மீடியல் ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணுதுங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஸ்டென்னோ கிளாவிகுலர் லிகமெண்ட், அதாவது ஸ்டெர்னம்லேருந்து ஆரம்பித்து கிளாவிக்கில் போயிட்டு அட்டாச் ஆகும். ஸோ இந்த ஸ்டென்னோ கிளாவிகுலர் லிகமெண்ட், ரெண்டு ஸ்டென்னோ கிளாவிகுலர் லிகமெண்ட் இருக்குது, ஒன்று ஆன்டீரியர் இன்னொன்று போஸ்டீரியர். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னமையும் கிளாவிகளையும் ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும் ஸ்டேபிளாக வச்சுருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாவிக்கலுடைய ஆண்ட்ரோ போஸ்டீரியர் கிளைடிங் மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணுது. ரொம்ப முன்னாடியும் பின்னாடியும் டிஸ்லோகேட் ஆகி வெளியே வந்துடாமல் இது பிடிச்சி வச்சுக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இந்த இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட், அதாவது இது எங்கே அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லேட்டரல் போர்ஷன் வந்து சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகில் அட்டாச் ஆயிருக்குங்க, இதோட மீடியல் போர்ஷன் வந்து சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் தி ஸ்டெர்னமில் அட்டாச் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் இதோடைய அட்டாச்மெண்ட் சைட்ஸ். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டெர்னமில் அட்டாச் ஆகிட்டு சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் த கிளாவிகில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாவிகில் வந்து டிப்ரெஷன் ஆகும்போது இந்த போர்ஷன் ஆஃப் த கிளாவிகில் இருக்கு இல்லைங்களா, அதாவது மீடியல் போர்ஷன் ஆஃப் த கிளாவிக்கல் மேலே தூக்கிட்டு போகும். ஏன்னா வந்து டிப்ரெஷன் ஆகும்போது லேட்டரல் எண்ட் ஆஃப் த கிளாவிக்கல் வந்து கீழே போகும், மீடியல் எண்ட் ஆஃப் த கிளாவிக்கல் வந்து மேலே போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இது என்ன பண்ணுது, இங்கே இருந்து அட்டாச் ஆகிறதுனால இது மேலே போக விடாமல் தடுக்குது. ஸோ அப்படி தடுக்கும்போது அந்த டிப்ரெஷன் இது அரெஸ்ட் பண்ணுது. இப்போ டிப்ரெஷன் ஓவராக நடந்தால் என்ன ஆகும் கிளாவிக்கலில், ஏன் இது இதோடைய மெயின் மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கும்போது கீழே தொங்கிட்டு இருக்கும். அப்போ ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் நார்மலாகவே டிப்ரெஷனுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி மூலிமா க்ரியேட் ஆகுது. இந்த இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த கையோட வெயிட்னால கிளாவிகல் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நம்மளுடைய லேட்ரல் எண்ட் ஆஃப் த கிளாவிகல் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான சில நியூரோவேஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், சப்ளேவின் ஆர்டர் இருக்கும், பிரேக்கல் ஃப்ளெக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்மளோட கையோட வெயிட்டில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சுன்னா கிளாவிகலில் இதை வந்து அழுத்திடுங்க. ஸோ அழுத்துறதுனால என்ன ஆகும், ஸோ இது கம்ப்ரெஸ் ஆகி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சுப்பீரியராக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, அதுதான் இந்த இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பற்றி பார்த்தோம். இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட மோஷன்ஸ் பற்றி படிக்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் மோஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.